வணக்கம். சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள். செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் சங்கவி நாகராஜா. விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். யாழ் இந்திய துணை தூதரகத்தை முற்றுகையிட்ட மீனவர்கள் தடுமாறும் போலீசார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் இன்று பல ஏக்கர் காணிகள் விடுவிப்பு. சிறு மற்றும் நடுத்தர தொழில் முனைவோரை மேம்படுத்த பல வேலை திட்டங்களை ஆரம்பித்த அரசாங்கம் பிரசன்ன ரணதுங்க தெரிவிப்பு. இனவாதிகளற்ற கட்சி ஐக்கிய மக்கள் சக்தி மக்கள் வாக்கு சஜித்துக்கே ரஞ்சித் மத்தும பண்டார உறுதி. இந்திய சிறையிலிருந்து விடுதலையான இலங்கை மீனவர்கள் விடுதலையாகி பல மாதமாக சிறப்பு முகாமில் அடைக்கப்பட்டுள்ள அவலம். வவுனியா கால்நடை உற்பத்தி சுகாதார திணைக்களத்தில் ஊழலா வெளியான தகவல். கொடிய ஆபத்தான கிரீம்கள் இலங்கை இளம் பெண்களுக்கு அதிர்ச்சி. இந்தியன் இழுவை மடி தொழிலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய துணை தூதரகத்தினை யாழ்ப்பாண மாவட்ட மீனவர்கள் முற்றுகையிட்டுள்ளனர். கடந்த செவ்வாய்க்கிழமை மீனவர்கள் யாழ்ப்பாணத்தில் உண்ணாவிரத போராட்டத்தினை ஆரம்பித்திருந்தனர். இவ்வாறு போராட்டத்தை ஆரம்பித்த மீனவர்கள் தமது பொறுமை இழந்து இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய துணை தூதரகத்திற்கு முன்னால் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதுடன் இந்திய துணை தூதரகத்திற்குள் நுழைவதற்கு முயற்சிகள் மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் போலீசார் மீனவர்களை சுமூகமான நிலைக்குள் கொண்டுவர முயன்றும் மீனவர்கள் போலீசாரின் கட்டுப்பாட்டிற்குள் அடங்காமல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். போலீசார் கைவிலங்கினை காட்டி மீனவர்களை அச்சுறுத்தும் விதத்தில் மிரட்டி வருகின்றனர். தொடர்ச்சியாக தமது வளங்கள் அளிக்கப்பட்டு வருவதாகவும் இதனை தடுத்து நிறுத்துமாறு கோரி மீனவர்கள் இவ்வாறு தொடர்ச்சியாக போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் இன்று ஜாழ் வலிகாமம் வடக்கில் ராணுவ கட்டுப்பாட்டில் உள்ள மக்களின் 278 ஏக்கர் காணிகள் விடுவிக்கப்பட்டுள்ளது. A244 வயாவிளான் கிழக்கு, A245 வயாவிளான் மேற்கு, A252 பலாலி தெற்கு, A254 பலாலி வடக்கு, A253 பலாலி கிழக்கு ஆகிய கிராம சேவையாளர் பிரிவிலிருந்து காணிகள் விடுவிக்கப்பட்டது. அச்சிவேலி வயாவிளான் பகுதி டெய்லர் கடை சந்திப்பகுதியில் நிகழ்வு இன்று நடைபெற்றது. இதன்போது அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா உள்ளிட்ட உயரதிகாரிகள், இராணுவத்தினர், காணி உரிமையாளர்கள் கலந்து கொண்டனர். சிறு மற்றும் நடுத்தர தொழில் முனைவோரை மேம்படுத்த அரசாங்கம் பல வேலை திட்டங்களை ஆரம்பித்துள்ளதாக நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார். இந்த வேலை திட்டங்கள் மூலம் நாட்டில் பல புதிய தொழில் முனைவோரை உருவாக்க அரசாங்கம் எதிர்பார்ப்பதாக அவர் வலியுறுத்தியுள்ளார். சிறிய மற்றும் நடுத்தர வர்த்தகங்களை மேம்படுத்துவதற்கு அரசாங்கம் அதிகபட்ச பங்களிப்பையும் ஆதரவையும் வழங்கும். கம்பஹா நைவேல ஜெயசிங்க சிட்டி சென்டரில் புதிய உணவகத்தை திறந்து வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க இதனை தெரிவித்தார். இந்த உணவகத்தில் விருந்து அரங்குகள், கேட்போர் கூடம் உள்ளிட்ட பல வசதிகள் உள்ளன. இந்த உணவகத்தின் மூலம் அனைத்து பண்டிகை நிகழ்வுகளுக்கும் சுவையான உணவு மற்றும் பானங்கள் வழங்கப்படுகின்றன. அதன் அதிநவீன விருந்து மண்டபத்தில் ஒரே நேரத்தில் 1000 பேர் உட்கார முடியும். கிட்டத்தட்ட 200 ஊழியர்கள் தற்போது ஜெயசிங்க குழுமத்தின் கீழ் பணிபுரிகின்றனர். வடக்கு தமிழ் மக்கள் இனவாதிகள் இல்லாத கட்சியான ஐக்கிய மக்கள் சக்திக்கே ஜனாதிபதி தேர்தலில் ஆதரவு வழங்குவார்கள் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார தெரிவித்துள்ளார். அத்துடன் ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாச 75 லட்சம் வாக்குகளை பெறுவார் என தெரிய வந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவு அலை இருக்கிறது என கூறப்பட்டாலும் தற்போதுள்ள வாக்கு வங்கியை விட சற்று கூடுதல் வாக்கு அக்கட்சிக்கு கிடைக்கும். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் வாக்கு வங்கி 10% குறைவாகவே உள்ளது. வடக்கிலும் எமக்கே ஆதரவு உள்ளது. இனவாத கட்சிகளுக்கு அம்மக்கள் வாக்களிக்க மாட்டார்கள். எமது அணியில் இனவாதிகள் இல்லை. சஜித் இனவாதமற்ற தலைவர். அனைத்து இனத்தவர்களும் அங்கம் வகிக்கக்கூடிய கட்சி எமது கட்சியாகும். அதேவேளை அடுத்து என்ன தேர்தல் நடத்தப்பட்டாலும் கூட்டணியாக எதிர்கொள்வதற்கு செயற்குழு கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது என அவர் தெரிவித்துள்ளார். விளக்குமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் கேகல்விகர் ரம்புக்வெல்லவை பிணையில் விடுவிக்க உத்தரவு பிறப்பிக்குமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை எதிர்வரும் திங்கட்கிழமை பரிசீலிக்க கொழும்பு மேல்நீதிமன்றம் முடிவு செய்துள்ளது.
இந்த மனு கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி சுஜீவ நிஷங்க முன்னிலையில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இந்த மனு தொடர்பான ஆவணங்கள் தமக்கு கிடைக்கவில்லை என சட்டமாதிபர் சார்பில் ஆஜரான பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் லக்மினி கிரிகாகம நீதிமன்றில் அறிவித்தார். இதன்படி உரிய ஆவணங்களை சட்டமாதிபரிடம் ஒப்படைக்குமாறு மனுதாரருக்கு அறிவித்த நீதிபதி மனுவை எதிர்வரும் திங்கட்கிழமை பரிசீலனைக்கு அழைக்குமாறு உத்தரவிட்டுள்ளார். 45 மில்லியன் ரூபாய் செலவில் சபாநாயகருக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற 3 விவாதம் வீணானது என சபாநாயகர் மஹிந்த ஜாபாவிவர்த்தன தெரிவித்துள்ளார். இலங்கை போன்ற ஒரு நாட்டிற்கு இவ்வாறான பெருந்தொகை வீணடிக்கப்பட்டமையை சகித்துக் கொள்ள முடியாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். நிகழ்நிலை காப்பு சட்ட மூலத்தை நிறைவேற்றும் போது செயல்பட்ட விதத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களால் சபாநாயகருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டுவரப்பட்டது. இருப்பினும் நிகழ்நிலை காப்பு சட்ட மூலம் தொடர்பான முன்மொழிவுகளை ஏற்கவோ அல்லது நிராகரிக்கவோ தனக்கு அதிகாரமில்லை எனவும் சபாநாயகர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் அரசியலமைப்பு பேரவை தீர்மானமற்ற முறையில் செயல்பட்டதால் அது தேசிய பாதுகாப்பிற்கு ஆபத்தை ஏற்படுத்தும் என அவர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தல் எதிர்வரும் செப்டம்பர் 28 அல்லது அக்டோபர் 5 தேதி நடத்தப்படலாம் என அரசியல் வட்டாரங்களில் இருந்து தகவல் வெளியாகியுள்ளது. ஜனாதிபதி தேர்தலே முதலில் நடத்தப்படும் என்பதால் அதற்கு தயாராகுமாறு ஐக்கிய மக்கள் தேசிய கட்சியின் முகாமைத்துவ குழுவுக்கு ஜனாதிபதி தெரியப்படுத்தியுள்ளார். இதற்கமைய கூட்டணி அமைப்பதற்கான ஏற்பாடுகளை ஐக்கிய தேசிய கட்சி துரிதப்படுத்தியுள்ளது. வஜ்ர அபயவர்த்தன ட்ரவி கருணாநாயக் ஆகியோர் இதற்கான பணிகளை முன்னெடுத்து வருகின்றார்கள் எனவும் அறிய முடிகின்றது. அத்துடன் வடக்கு கிழக்கை ஒருங்கிணைக்கும் பொறுப்பு ட்ரவி கருணாநாயக்கவிடம் கையளிக்கப்பட்டுள்ளது என்றும் தெரிய வருகின்றது. இதற்கிடையில் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் பொது தேர்தலை பெற்றுக் கொள்வதற்கு ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன கட்சியும் நகர்வுகளை முன்னெடுத்து வருகின்றது. இந்திய சிறையில் இருந்து விடுதலையான இலங்கை மீனவர்கள் விடுதலையாகி பல மாதமாகியும் சிறப்பு முகாமில் அடைக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்களை அழைத்து வருவதற்கான பேச்சுவார்த்தைகள் இடம்பெறுவதாக கடற்றொழில் அமைச்சர் தெரிவித்துள்ளார். கடந்த வருடம் தலைமன்னார் பகுதியிலிருந்து கடத்தொழிலுக்காக சென்று தலைமன்னார் கிராமம் பகுதியை சேர்ந்து இரு மீனவர்களும் இயந்திர கோளாறு காரணமாக இந்திய கடற்பகுதியில் சிக்கிய நிலையில் இந்திய மீனவர்களால் மீட்கப்பட்டு தமிழக கடலோர காவல் படையினரிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தனர். இந்த கடலோர காவல்படை மேற்கொண்ட விசாரணையின் பின்னர் சிறையில் அடைக்கப்பட்டு 3 முன்னர் இரு மீனவர்களும் இயந்திர கோளாறின் காரணமாகவே கரை ஒதுங்கியதன் அடிப்படையில் விடுதலை செய்யப்பட்டிருந்தனர். இருப்பினும் விடுதலை செய்யப்பட்டு 3 மேலாகியும் இரு மீனவர்களும் சொந்த நாட்டுக்கு அனுப்பி வைக்கப்படாத நிலையில் தற்போது சிறப்பு முகாம் ஒன்றில் அடைக்கப்பட்டுள்ளதாக இரு மீனவர்களின் குடும்பத்தினர் கவலை தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் குறித்த இரு மீனவர்களையும் இலங்கைக்கு அழைத்து வந்து தம்மிடம் ஒப்படைக்குமாறு பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் கடத்தொழில் அமைச்சர் உட்பட அனைத்து தரப்பினருக்கும் கோரிக்கை முன்வைத்துள்ளனர். இந்த நிலையில் குறித்த விடயம் தொடர்பில் கடத்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவிடம் வினவிய போது குறித்த விடயம் தொடர்பில் தன்னிடம் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ள நிலையில் தான் இந்திய பிரதிநிதிகளிடம் பேசியுள்ளதாகவும் அதே நேரம் இந்திய சிறைச்சாலைகளில் உள்ள மீனவர்கள் விடுதலை தொடர்பிலும் அங்கு கையகப்படுத்தப்பட்டுள்ள மீனவர்களின் படகுகளை விடுவிப்பது தொடர்பிலும் தான் தொடர்ந்து பேசிக் கொண்டிருப்பதாகவும் விரைவில் இரு மீனவர்களையும் நாட்டுக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கை இடம்பெறும் என்றும் தெரிவித்துள்ளார். வவுனியா கால்நடை உற்பத்தி சுகாதார திணைக்களத்தினருக்கு முட்டைக்கோழி குஞ்சுகள் உலக உணவு திட்டத்தினால் வழங்கி வைக்கப்பட்டிருந்த நிலையில் அவற்றில் ஊழல் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் வவுனியா கால்நடை உற்பத்தி சுகாதார திணைக்களத்தினருக்கு கடந்த 6/2/2004 அன்று மாறவிலையிலிருந்து ஒரு தொகை முட்டை கோழி குஞ்சுகள் உலக உணவு திட்டத்தினால் வழங்கி வைக்கப்பட்டிருந்தது. இதில் ஊழல் இடம்பெற்றதாக கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையில் ஊடகவியலாளர்களால் குறித்த திணைக்களத்திடம் தகவல் அறிய சட்ட மூலத்தின் ஊடாக சில தகவல்கள் கோரப்பட்டிருந்தது. இதற்கு பதில் வழங்கியிருந்த பிரதிபணிப்பாளர் காரியாலயம் கால்நடை உற்பத்தி சுகாதார திணைக்களத்தினர் தவறான பதில் அளித்துள்ளதாக அறிய முடிகின்றது. குறித்த தினமன்று 1755 குஞ்சுகளுடன் நல்லெண்ண அடிப்படையில் குஞ்சுகள் வைக்கப்பட்டிருந்த 36 பெட்டிகளுக்குள் தலா ஒவ்வொரு குஞ்சுகள் மேலதிகமாக வழங்கப்பட்டிருந்தது. குறித்த குஞ்சுகள் அனைத்தும் வவுனியா மாவட்டத்தில் உள்ள பயனாளிகளுக்கு வழங்கப்பட வேண்டிய குஞ்சுகள் என்பதுடன் குஞ்சு ஒன்றின் விலை 670 ரூபாய் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதில் நல்லெண்ண அடிப்படையில் வழங்கப்பட்ட மேலதிக குஞ்சுகள் பயனாளிகளுக்கு வழங்கப்படவில்லை என்றும் பிரதிப்பணிப்பாளர் பணிமனையில் பணிபுரியும் ஓரிருவர் அவற்றை தங்கள் வீடுகளுக்கு கொண்டு சென்றதாக பெயர் குறிப்பிட விரும்பாத காரியாலய உத்தியோகத்தர்கள் சிலரால் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருந்தது. எனவே இது தொடர்பான விசாரணைகளை கால்நடை உற்பத்தி சுகாதார திணைக்களத்தின் மாகாண பணிப்பாளர் மற்றும் உயர் அதிகாரிகள் மேற்கொண்டு சரியான தீர்வையும் ஏழைகளுக்கு வழங்கப்படும் உதவி திட்டங்களில் ஊழல் செய்யும் உத்தியோகத்தர்களுக்கு சரியான தண்டனை வழங்க வேண்டும் என்றும்
எதிர்பார்க்கப்படுகின்றது. இதேவேளை தகவல் அறியும் சட்டமூலத்திற்கு தவறான பதில் வழங்கினால் அதை ஆராய்ந்து உறுதிப்படுத்தும் நிலையில் 2 வருட சிறை தண்டனை மற்றும் அரசு தொழிலையும் இழக்க நேரிடும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. வட்டவளை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பின்னூயா மேல்பிரிவு தோட்டத்தில் வீட்டிற்கு முன்னால் இருந்த கிணற்றில் தவறி விழுந்து சிறுவன் ஒருவர் உயிரிழந்துள்ளார். நேற்றைய தினமே இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது என தெரிய வருகின்றது. 3 வயது 9 மாதங்கள் நிரம்பிய கதிரவேல் ரோஹித் என்ற சிறுவனை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். வீட்டுக்கு அருகிலுள்ள கிணற்றொன்றிலேயே அவர் விழுந்துள்ளார். சம்பவம் தொடர்பில் வட்டவளை போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஹெட்டன் கல்வி பாலியகத்திற்குட்பட்ட தமிழ் பாடசாலைகளுக்கு எதிர்வரும் 25ஆம் தேதி விசேட விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாக மாகாண கல்வி திணைக்கள அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். ஹெட்டன் ஸ்ரீ மாணிக்க பிள்ளையார் ஆலய மகா கும்பாபிஷேக குடமுழுக்கு விழாவை முன்னிட்டு ஆலை நிர்வாகம் மற்றும் பல தரப்பினராலும் விடுக்கப்பட்ட கோரிக்கையின் பிரகாரமே இந்த விடுமுறை தமிழ் பாடசாலைகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது. எனினும் குறித்த விடுமுறைக்கான கல்வி நடவடிக்கைகளை ஈடு செய்யும் வகையில் எதிர்வரும் ஏப்ரல் 6ஆம் தேதி மேற்கொள்ள ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக கட்டன் கல்வி வலய தமிழ் கல்வி பணிப்பாளர் ஆர் விஜயஜேந்திரன் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி கண்டாவளை பகுதியில் காட்டு ஜானிகளின் அட்டகாசத்தினால மக்களின் வாழ்வாதாரங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. கண்டாவளி பிரதேச செயலாளர் பிரிவுக்கு உட்பட்ட வெளிக்கண்டல் பகுதியில் நேற்றைய தினம் இரவு மக்கள் குடியிருப்புக்குள் நுழைந்த 3 காட்டு யானைகள் வாழ்வாதாரத்திற்காக வைக்கப்பட்டிருந்த 7 தென்னை மரங்கள் மற்றும் பயன் தரக்கூடிய நிலையில் இருந்த 40க்கும் மேற்பட்ட வாளிகளை அழித்துள்ளது. இதேவேளை ஜானியை விரட்டுவதற்காக அயலவர்களின் உதவியுடன் பல மணி நேரம் போராடிய பின்னரே ஜானியை விரட்டியதாக பிரதேச மக்கள் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக வனஜீவராசிகள் திணைக்களத்தினர் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக ஜானி வெடியினை தந்து உதவுமாறும் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கான நஷ்டஈட்டினை பெற்றுத்தருவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளனர். கொழும்பின் பகுதிகளில் பெண்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் அழகு சாதன பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது. புற்றுநோயை உண்டாக்கும் கிரீம்கள் உள்ளிட்ட அழகு சாதன பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாக நுகர்வோர் விவகார அதிகார சபையின் பொது ஊழியர் சங்கத்தின் செயலாளர் அஜித ஜெயசுந்தர் தெரிவித்திருந்தார். பெண்கள் தங்களை அழகுபடுத்தும் நோக்கில் ஆபத்தான கிரீம்களை பயன்படுத்துவதால் புற்றுநோய் ஏற்படும் ஆபத்து உள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஷாண்டின் என்னும் வெளிநாட்டிலிருந்து கொண்டுவரப்படும் கிரீம்களில் ஈயம் அதிகளவு சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் பாதரசத்தின் அளவும் அதிகம். கெண்டியம் என்னும் மூலப்பொருளும் அதிகளவு சேர்க்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். உலக சுகாதார ஸ்தாபனத்தினால் தடை செய்யப்பட்ட கிரீம்கள் உள்ளிட்ட அழகு சாதன பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் அவை இலங்கை சந்தையில் சூட்சமமாக விற்பனை செய்யப்படுகின்றன. கொழும்பில் உள்ள பிற பல அழகு கலை நிலையங்களில் இவ்வாறான கிரீம்கள் விற்பனை செய்யப்படுவதாக நுகர்வோர் விவகார அதிகார சபையின் பொது ஊழியர் சங்கத்தின் செயலாளர் தெரிவித்துள்ளார். இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் media.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.